हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल बॉबी टॉक्स। इनकी नाम पाकपो हेल्थ टिप हेयर ग्रोथ एंड हेयर लॉस एप्डी रिड्यूस பண்றதன் பார்க்க போறோம். நம்ம ஃபேஸ்க்கு அழகு சேர்ப்பதே தலைமுடிதான். முடி நல்ல அழகாவோ ஆரோக்கியமாவோ வளர்றதுக்கான டிப்ஸ் தான் நான் உங்ககிட்ட இப்ப ஷேர் பண்ணிக்க போறேன். இது நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தா கண்டிப்பா நல்ல சேஞ்சஸ் தெரியும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்துடும். ஒரு வாரத்துக்கு இரண்டு முறையாச்சும் நல்லெண்ணெய் வச்சு தலை குளிக்கணும். சீயக்காய் தேய்ச்சி குளித்தா இன்னும் நல்லது. ஷாம்புலாம் யூஸ் பண்ணாமல் இருந்தால் அதில் இருக்க கெமிக்கல்ஸ் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால முடி நிறைய கொட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீயக்காய் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடி வளர்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான உணவு கருவேப்பிலை. கருவேப்பிலை எந்த விதத்தில் சாப்பிட்டு வந்தாலும் ரொம்ப நல்லது. இதனால தான் சின்ன வயசுலேருந்து நம்மளை கருவேப்பிலையை சாப்பிட சொல்லி வளர்க்குறாங்க. கருவேப்பிலையை நல்லா அரைச்சி அதை ஒரு துணியில் வடிகட்டி லேசாக காய்ச்சின தேங்காய் எண்ணெயில் மூட்டை கட்டி விட்டுடுங்க. கருவேப்பிலை சாறு அந்த எண்ணெயில் நல்லா இறங்கியிருக்கும். இந்த எண்ணெயை வந்து டெய்லி தடவிட்டு வாங்க கண்டினியூஸாக. ஒரு ரெண்டு மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். முடி நல்லா கருமையாக நீளமாக வளர்ந்துருக்கும். இன்னும் வேகமாக நமக்கு முடி வளரணும்னா இன்டேக் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். நம்ம சாப்பிட்ற உணவு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் கொஞ்ச நேரம் காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா அரைச்சி பவுடர் மாதிரி வச்சு ஒரு டப்பாவில் ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. டெய்லி ஏதாச்சும் ஒரு டைமில் இந்த கருவேப்பிலை பவுடரை ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். கண்டினியூஸாக 2-3 மந்த்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸ் பாருங்கள். நிறைய இடத்துல நம்ம 1 மந்த்லேயே முடி வளர்க்கலாம், 1 வீக்லேயே வளர்க்கலான்லாம் நிறைய பார்க்குறோம். ஆனால் ஹெல்த்தியான முறையில் பண்ணுறப்போ எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிரே ஹேர் இளநரை இருந்தால் கூட நல்ல டார்க் ஆகும். இதுவும் கரி லீவ்ஸும் சரி நெல்லிக்காய் ஆம்லா ரொம்ப நல்லது முடி வளர்கிறதுக்கு. பெரிய நெல்லிக்காவை வந்து நீங்கள் கருவேப்பிலையோடு சேர்த்து கூட அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வடிகட்டிக்கோங்க. ஸ்வீட்க்கு வேணும்னா நீங்கள் வந்து சர்க்கரை யூஸ் பண்ணாமல் டேட்ஸ் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஹனி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டு மட்டும்தான், பெரிய நெல்லிக்காவும் கருவேப்பிலையும். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஒரு 2-3 மந்த்ஸ் கண்டினியூஸாக சாப்பிட்டு பாருங்கள். நம்ம நிறைய கடையில் காசு கொடுத்து ஹேர் க்ரோத் ஆயில் இளநரைக்கு கிரேயிங் ஆயில்னு நிறைய வாங்கிட்டுருக்கோம். எல்லாத்துக்குமே வந்து மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட் நான் உங்களுக்கு சொன்னது தான். இது கூட வேறு என்ன உணவுலாம் இன்னும் முடிய அடர்த்தியாக ஆக்கோன்னு நம்ம பார்ப்போம். முட்டை டெய்லி சாப்பிட்டு வந்தால் நல்லது. முட்டை கூட கேரட், வாழைப்பழம், மீன், பீன்ஸ் எந்த வகையான பீன்ஸ் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அது கூட இந்த இன்க்ரீடியண்ட்லாம் உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் சாப்பிடலாம். கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம சொன்ன அந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டே ரொம்ப போதுமானது தான். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த் டிப்போட நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.